கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலும் தேவன் நமக்கு தந்த வார்த்தை யோவான் எழுதும் சுவிசேஷம் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹலேலூயா. தேவனுடைய வார்த்தை மாம்சமாகும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது, வேத வசனத்தை நீங்கள் அணுதின வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே மாம்சமாகி எனக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நமக்குள்ளே என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நம்முடைய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாசம் பண்ணுகிற தேவன். அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக பதிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இந்த பூமியிலே மாம்சமாகும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த நம்முடைய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்டு கிருபையும் சத்தியமும் இந்த பூமியில எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் உம்முடைய கிருபை அப்பா எங்களுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும். ராஜா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். உம்முடைய கிருபைக்குள்ளே அப்பா எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே எங்களுடைய எல்லா அபயங்களும் வேலி அடைக்கப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பம் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா காரியத்திலையும் உம்முடைய கிருபை வேண்டும். ராஜா, இந்த பூமியிலே நாங்கள் அப்பா உமக்கென்று முதலிடம் கொடுத்து உம்முடைய கிருபைக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் விசேஷமாக உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அப்பா அந்த கிருபை, அப்பா தேவனுடைய கிருபை பெருகட்டும். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அதே போல அப்பா உம்முடைய கிருபையினாலே அப்பா எங்களுடைய வாழ்க்கை நிரம்பி இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்பா கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று இருக்கு. ராஜா, உம்முடைய கிருபையினால் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறீர். உம்முடைய கிருபையினால் எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறீர். உம்முடைய கிருபையினாலே மரித்து கிடந்த எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறீர். உம்முடைய கிருபை அப்பா அந்த அதிகாலை வேளையில் எங்களை நிரப்புங்க. ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் அப்பா நீங்க எங்களோட தங்கி இருக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவுலா கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுறோம். யாரெல்லாம் உங்கள் மகனோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலுள்ள எல்லா தேவைகளையும் என் இயேசுக்கு ராஜா சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தேவனுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பமும் தேவனால் பாதுகாக்கப்படட்டும். எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள எல்லா கருத்தையும் என் இயேசுக்கு ராஜா சந்திப்பீராக. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். ராஜா, விசேஷமா என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க அப்பா. அவங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஒவ்வொரு வீட்டுள்ள பாத்திரம் எல்லாம் நிரப்பப்படட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. சிறியவர் முதல் முதியோர் வரை எல்லாரும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுறோம். இந்த நாள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீங்க ஆசீர்வதிங்க. உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுறோம். யாரெல்லாம் பலவீனத்தின் மத்தியிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுக்கு ரத்தத்தினால் நிர்மூலமாகட்டும். இயேசுக்கு ரத்தத்தினால் எல்லா கட்டுகளும் ஒட்டைக்கப்படட்டும். உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பிடுறோம். இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுறோம். இயேசுக்கு மூலியமா கேட்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.